இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு சீரியலாக மாறினதுக்கு முக்கியமான காரணமே எல்லாருடைய மனசுலையுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட ரொம்ப பெருசாக வில்லன் வில்லி இப்படிலாம் இல்லாமல் போன சீரியல் தான். ஆனால் அந்த சீரியல் நம்ம கொடுத்த வழி அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சித்ராவுடைய மரணம் எல்லாரையுமே அவ்வளோ பாதிச்சிச்சு. இதை யாருமே ஏற்றுக்கவே இல்லை. இப்போ வரைக்குமே வந்து சித்ராவது இடத்துல வேறு யாரையுமே பார்க்க முடியல முல்லையா அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிருடைய கேரக்டர் சித்ராவை தவிர ரொம்ப க்ளோஸாக இருந்தது குமரேசன் மாமா அப்படிங்கிற கேரக்டர் தான். இந்த கேரக்டரில் நடிச்சிருந்தவர் நெல்லை சிவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1985 ஆண் பாவம் படத்துலேருந்து நடிச்சிட்ருக்காரு. ஏகப்பட்ட படங்கள் சீரியல்கள் எல்லாத்தையுமே நடிச்சிருக்காரு. இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது காரணம் அவரோட நெல்லை தமிழுக்கும் அவர் இலை அப்படின்னு சொல்லி பேசுகிறது தான். அவர் இப்போ உடல்நல குறைவால் வந்து மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிற தகவல் கேட்கறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவருடைய மரணம் கண்டிப்பாக வந்து சினிமா உலகத்துலேயும் சரி சின்ன திரை உலகத்துலேயும் முக்கியமாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம் ப்ளஸ் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். அவருடைய கிண்டல் நக்கல் நையாண்டியெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரை கண்டிப்பாக வந்து அவருடைய பிரிவு வந்து உண்மையிலே ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான். நீங்கள் எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக தேவையில்லாமல் வெளில போகாதீங்க. தேவைக்குரிய போது வெளில போகும்போது மாஸ்கெல்லாம் போட்டு பத்திரமா இருங்க. இவர் குமரேசன் மாமாவை பற்றியும் அதாவது நெல்லை சிவாவுடைய பற்றி உங்களுடைய நினைவுகளை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.